வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது? ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் நான் சொல்கிறது, ரைட்? ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். மூன்று தலைமுறைக்கு முன்பு நம்ம வணிக தமிழர்கள் நம்ம கோலோச்சிருக்கோம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், சரியா? ஏறக்குறைய 3.5 கோடி சாஃப்ட்வேர் பீப்புள் சேர்ந்து ஒரு உருப்படியான பிராண்டை கூட இன்னைக்கு இந்தியா சார்பில் கொண்டு வரல. இது ஏன் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியும், ஐடியில் இருக்கவங்க ஐடியில் இல்லாதவங்களுக்கு தெரியும், எத்தனை கம்பெனிகள் இருந்தும் கூட ஏன் நம்மளால் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியல, ஒரு ஈவன் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண முடியல. வேர்ல்டு வைடு வேர்ல்டிலே தி பெஸ்ட் ஆப் இது தான், அது ஒரு இந்தியாவோட ப்ராடக்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? பட் எல்லாரும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும், வேலை செஞ்சது போதும், சரியா? சிஇஓ சிடிஓ சிஎஃப்ஓ எல்லாம் ஓகே சூப்பர், பல கம்பெனிகளை வந்து வழிநடத்துறது நாம் தான், பட் நாம் என்ன ப்ராடக்டை கொடுத்துருக்கோம், இதுதான் சரியான டைம், ரைட்? அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரெண்டே ரெண்டு கேள்வி நான் சொல்கிறேன், ரெண்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் பிடிச்சி செய்ய போகிறீங்களா? ரெண்டாவது, இது நல்லதா? ஏன் அந்த கேள்வி கேட்குறேன், யாருக்கு நல்லது? நல்லது தானே, அப்போ நல்லது தானே பண்ண தானே ஆரம்பிக்கிறோம், அப்படி கிடையாது. யாருக்கு நல்லது? முதல்ல உங்களுக்கு நல்லதா? இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பொதுவாக பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து வின் வின் சொல்லுவாங்க, நான் மாற்றி சொல்கிறேன். வின் வின் பண்ணிங்கன்னா நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், வின் 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 அப்படின்னு பண்ணிங்கன்னா கோடீஸ்வரனாலும். வின்வின்னுக்கும் வின்வின்வின்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கும் பெனிஃபிட்டு, முன்னாடி இருக்க கஸ்டமருக்கும் பெனிஃபிட் அப்படின்னா வின்வின் வச்சுப்போம். பட் நான் சொல்கிற டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? வின்வின்வின். இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, லீலோஃபி ஸ்மார்ட் ப்ரொவைட் லிமிடெட்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆரம்பித்தேன், ரைட்? அப்போ ஆரம்பிக்கும் போது என்னோடய பிளான் என்ன தெரியுமா? வின்வின்வின். நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ரைட்? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 12% கொடுக்குது பர் ஆனம், ரைட்? இது என்ன டிஃப்ரெண்ட்னா, பேங்க்கில் 6% கொடுக்குறாங்க, நம்ம 12% கொடுக்குறோம். இப்போ மக்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையா? பேங்க்கில் கொடுக்கறத விட நம்ம டபுளாக கொடுக்குறோம், பெனிஃபிட்டா? ஓகே, இதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக போகிறோம்? அதற்கான கன்சல்டன்ட் அசோசியேட்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா? 6%. கஸ்டமருக்கு 12% அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு 6%. ஒரு பொருளுடைய விலையில் பாதி விலையில் யாராவது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் கொடுப்பாங்களா? அப்படி ஏதாவது ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பேங்கோ ஒரு நிதி நிறுவனமோ ப்ளஸ் சிட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லட்சம் ரூபா சிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு லோனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு 1000 ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். பட் நான் என்ன பண்ண தெரியுமா, இதை பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றினேன். கஸ்டமர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா வருஷத்துக்கு அவருக்கு 12% கொடுக்குறோம். அப்போ அந்த எஃப்டியிலேருந்து அவருக்கு மாதம் மாதம் பணம் போகுது, சேமு அதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் இருக்கும். நம்ம மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறோம்? அந்த 6% / 12 கொடுக்குறோம். அப்போ கஸ்டமருக்கு 12% பேங்கோட டபுள் லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க பணமே இன்வெஸ்ட் பண்ணலை. நார்மலாக 1 லட்சம் ரூபா பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேங்க் கொடுக்குற வட்டியே 6%, இவங்க காசு இல்லாமல் ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு மூலம் 6%. டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பி, கஸ்டமர் ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பி, கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நாங்களும் ஹாப்பி. அப்போ வின் வின் வின். அதனால தான் இன்னைக்கு 3000 கஸ்டமர் வந்திருக்காங்க. யோசிப்பார், இது எல்லாமே லீகல், நான் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரியும், எத்துக்கான விஷயம், லீகலான விஷயம். ஆன் டைம் பேமெண்ட்டு கரெக்டாக 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்துடும். யோசிச்சு பாருங்க, இதில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நான் பண்ணுற விஷயத்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பியாக இருக்காங்க, கன்சூமர் ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். இது எனக்கும் நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்லது, கன்சூமருக்கும் நல்லது. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை டிசைன் பண்ணும், ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி. நீங்கள் ஒரு 1 இயர் ஷூட்டிங் போகிறீங்கன்னா 6 மாதம் ஸ்கிரிப்ட் அங்கே பண்ணுவாங்க. ஒரு 1.5 வருஷம் ஷூட்டிங்க்கு மினிமம் 6 மாதம் ஸ்கிரிப்டை சரி பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்கிரிப்டில் வந்து பிஸ்தா இருந்துட்டீங்கன்னா எக்ஸிக்யூஷன் வேறு லெவல். அப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் மாடல் பிளானிங்கை பக்காவாக செட் பண்ணுங்கள், எதுக்கும் அவசரப்படாதீங்க. அதை என்னென்ன விஷயங்கள் யோசிங்க. இப்போ கஸ்டமராக இருந்தால் எப்படி யோசிப்பார், ஒரு இன்வெஸ்டர் இருந்தால் எப்படி யோசிப்பார், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் பணம் போகிறார் அவர் இன்வெஸ்டர், உங்களுக்கு ஒரு பொருள் ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு அவர் வெண்டர், அடுத்தது உங்களோட கன்சியூமர், இவங்களாம் சாட்டிஸ்ஃபை இருக்காங்களா, அவங்க ப்ராடக்ட் இருப்பாங்களா, அவங்களோட வியூவில் இருந்து உங்கள் ப்ராடக்ட்டை யோசிச்சு பாருங்கள். அடுத்தது உங்களோட ஸ்டாஃப், உங்கள் டீம், அவங்களோட வியூவில் இருந்து ப்ராடக்ட் எப்படி, சர்வீசஸ் எப்படி, இந்த மல்டி டைமென்ஷனில் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் யோசிங்கன்னா எல்லா பிஸ்னஸும் சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ் ஆகும். நமக்கு பொறுமை இல்லை, ரெண்டாவது யாராக சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்குறோம், நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. பிஸ்னஸ் பிளானை பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 50% வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட். அதுக்கு நிறைய பேர் வேணும், சரியா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும், வெண்டர் வேணும், நம்ம டீம் வேணும். அப்படி கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா கஸ்டமரை கொண்டு வரதுக்கு என்னென்ன வேணும், பிராண்டிங்கா, நீங்கள் உங்களோட ப்ராடக்டில் வைக்கிற குவாலிட்டியா, நீங்கள் கொடுக்குற சர்வீஸா, அல்லது நீங்கள் வைக்கிற விலையா, இதை பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ் ஜெயிக்கும் தோக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் தோக்கிறதுக்கான எந்த பிஸ்னஸையும் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் யாரும் கொண்டு வரதில்லை.
அப்படி தோக்கும் போது ஏன் தோக்குது, அதோட டிஃபெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். இதுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இதெல்லாம் சொல்லித்தர்றதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கார. மென்டாரிங்னா என்ன, மென்டாரிங் எப்படி பண்றது, மென்டாரிங்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நீங்க போய் கிளிக் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோ கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேட்கலாம். பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.